குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் இது அடிப்படை காரணம் வந்து காலநிலை மாற்றம். இது வந்து தவிர்க்க முடியாது, இது காலநிலை மாற்றம். ஆனால் இந்த வயநாடு பகுதிகளில் ஏற்பட்டிருக்க நிலச்சரிவுக்கு பெரிய காரணம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை நாம் பாதுகாக்க தவறியது. அப்படிதான், மலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெறும் மலை அப்படின்னு பார்க்க முடியாது. மலை அப்படின்னா வெறும் ராக்கை மட்டும் எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது ஒரு இன்டகிரேட்டட் செட்டப். நீங்கள் மலை அப்படிங்கிறத வந்து ஒட்டுமொத்தமாக தான் பார்க்கணும். மலையும் அது சார்ந்த காடுகளும் அந்த எல்லா மரங்களும் மரவகைகளும் அதோட வேர் பிடிப்புகளும் அந்த மண்ணின் தன்மையும் இதெல்லாம் சேர்ந்த இன்டகிரேட்டட் செட்டப்பு தான் வந்து ஒரு மலை. இதெல்லாம் சேர்ந்திருந்தால் தான் அது வந்துட்டு ஒரு மலை. இதை வந்துட்டு நீங்கள் இது எப்படி இருக்கும்னா, இது வந்து சீட்டுக்கட்டினால் கட்டின ஒரு பிரமிடு மாதிரி. இந்த சீட்டுக்கட்டிலேருந்து ஒரு காடை நீங்கள் உருவிட்டிங்கனாலும் மொத்த அமைப்பும் சரிஞ்சு போயிடும். இன்றைக்கி நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் நடந்திருக்குது, இந்த வயநாடு பகுதிகளில் நடந்திருக்குது. அப்படி தான் ஒரு சில பேர் அதை வெறும் மலை அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு அதை அங்கே இருக்கிற மைன்ஸை சுரண்டுறது இந்த மாதிரி வேலைகள் நடக்குது. அங்கே அதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக பார்த்து அளவுக்கு மிதமிஞ்சிய போக்குவரத்து அங்கே நடந்ததும் மிதமிஞ்சிய கட்டிடங்கள் அங்கே வளர்ந்துருக்கு. அப்போது மண் அரிமானங்கள் வந்திருக்கு, மலைகள் பெருவாரியாக மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, அதனால் வந்து பசுமை பரப்பு குறைஞ்சிருக்கு, மண் அரிமானங்கள் வேறு இழந்திருக்கு, வேறு தன்மை வேறு பிடிமான தன்மை இழந்திருக்கு, மண் அரிமானம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒரு தனி மனிதன் அவனுக்கான தேவைக்காக அது தனித்தனியாக ஒரு மலையாகவோ ஒரு மரமாகவோ ஒரு மண்ணாகவோ பார்த்ததுனால தான் இந்த பிரச்சனை. அவரவர்கள் தேவையை சுரண்டிட்டாங்க, பட் ஒட்டுமொத்த மலையும் வந்து இன்றைக்கி நிலச்சரிவில் இருக்குது. இது வந்து ஈகோசென்சிட்டிவ் ஜோன், ஈகோசென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு மாதவ் காட்கில் அறிக்கையில் இந்த பகுதிகள்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பிரதேசங்கள் அப்படின்னு ஏற்கனவே வரையறுத்துருக்காங்க. இது எதிர்பார்த்த ஒன்று தான். கேரளாவில் இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டதுக்கு காரணம், கேரளா வந்து தமிழகம் மாதிரி அடிப்படையில் ஒரு சமவெளி பகுதி கிடையாது, மேடும் பள்ளமாக தான் இருக்கும். நீங்கள் கேரளாவில் ட்ராவல் பண்ணியிருக்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு மேட்டிலேருந்து தண்ணி வேகமாக வரும்பொழுது அளவுக்கு அதிகமான தண்ணீர் வரும்போது தாழ்வான பகுதிகள்லையும் அதோட கரையோர பகுதிகள்லையும் இருக்கிற அமைப்புகளில் சிதிலங்கள் ஏற்பட்டால் ஒட்டு மொத்தமாக வந்துட்டு அந்த ஃப்ரெஜைல் எலிமெண்ட் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சோம். ஸோ கீழே முதல்ல இந்த சைடில் இருக்கிற அரிமானங்கள், இப்போ நீங்கள் ரெண்டு பாறையை வச்சுட்டு நடுவில் வந்து அது ஏடாகூடமாக இருக்கிற அந்த பாறையில் நடுவில் ஒரு சின்ன ஒரு கல்லை வந்துட்டு ஒரு கல்லை வச்சா கூட அந்த ரெண்டு பாறையும் நீங்கள் டைட்டாக பேக்கடாக வச்சுக்க முடியும். ஆனால் அந்த கல் இல்லைன்னா ரெண்டு பாறையும் தனியாக உருண்டு போயிடும். இந்த மாதிரி தான் இந்த இருந்து தண்ணி அங்கேருந்து அடிச்சுட்டு வரும்போது சரிவுகளில் இருக்கிற எல்லாமே ஏற்கனவே ஃப்ரெஜைல் எலிமெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மண்ணோட அமைப்பு மலையோட அமைப்பு வந்து மாற்றம் பெற்றிருக்கு. ஸோ அதனால் என்னாகனா மண்ணரிப்பு முதல்ல வருது, அடுத்து மலைகளுக்குள்ளால் இந்த பாறை அமைப்புகள் மாறுது, நிலச்சரிவு ஏற்படுது. அப்புறம் தண்ணீர் வந்து வேகமாக மேலேருந்து கீழே இறங்கி திரும்ப மேட்டுக்கு ஏறும்பொழுது அந்த பகுதிகள்லேயும் வந்துட்டு ஏற்கனவே வந்து இருக்கிற நில அமைப்புகள் மாறி இருக்கிறதுனால அது தாழ்வான பகுதியை நோக்கி போகும், அந்த அமைப்பை உடைத்து கொண்டு போகும். இன்றைக்கி நீங்கள் வயநாட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆறு உருவாயிருக்குன்றாங்க. ஒரு பகுதியின் நில அமைப்புக்கு நடுவில் வந்து தண்ணி புகுந்து ஒரு ஆறு மாதிரி பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் காட்ஸை நாம் மதிக்க தவறினதோட பலன், மதிக்க தவறினதும் வேகமாக மாறி வரும் காலநிலை மாற்றமும் தான் இதற்கான காரணம். இன்றைக்கி இந்த வயநாடு கேரளாவோட வால் பகுதியில் இருக்கிற இந்த பகுதி மாதிரி தான் கிட்டத்தட்ட தமிழகத்தின் கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த பகுதி, அதுலேயும் இதே மாதிரி தான் பூகோள அமைப்பு. போன இதில் பார்த்தோம், நம்ம தென் மாவட்டங்களில் பெருமழை பெருவெள்ளம் பார்த்தோம். ஸோ அதுக்கான இண்டிகேஷன் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தோட ஆவரேஜ் ரெயின்ஃபால் நவம்பரில் 120-123 mm. ஆனால் போன நவம்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாளில் 373 mm ஒரே நாளில். நான் சொல்கிறது நவம்பரோட ஆவரேஜ் ரெயின்ஃபாலே 120+ இருக்கிற இடத்துல ஒரு நாளோட ரெயின்ஃபால் 370+ வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு பக்கத்திலே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன். ஸோ இது தமிழகத்திற்கும் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அரிசி இல்லைன்னா பருப்பு இல்லைன்னா உணவு பற்றாக்குறை ஏற்படும். இது இந்த காலநிலை மாற்றங்கள்னால ஒரு
2050 வந்து ஒரு கிட்டத்தட்ட 120 கோடி பேர் வாழ்வாதாரங்களை எழுந்து தவிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 120 கோடி யாராக இருக்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கி இந்த இந்தியா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான் இங்கெல்லாம் வந்து ஒரு 200 கோடி மக்கள் தொகை இருக்குது. இது 2050 ஒரு 300 கோடியாக ஆகும். 300 கோடி ஆகும்போது இந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களாக இருப்பாங்க. இந்த உணவு பஞ்சமோ, பாதுகாப்பு இல்லாத குடிநீரோ, பாதுகாப்பு இல்லாத உணவோ, உணவு இல்லாமல் போகிறதோ இருந்துச்சுன்னா முதல்ல பாதிக்கப்பட போகிறது வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்குது. அப்போ நம்ம இந்த ஜோனில் தான் இருப்போம். அந்த 120 கோடி மக்களில் பெருவாரி இந்த 300 கோடியிலிருந்து தான் நடக்கப்போகுது. இந்த பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் தான் இருக்குது. ஸோ இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை நேசிக்கணும், இயற்கையை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியை நாம் இன்றைக்கி செயலாக கொண்டு வரணும். சொல்லாக இல்லாமல் செயலாக கொண்டு வரணும்.